Hi friends! வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற கட்டிங் போர்டோட க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம் இந்த கட்டிங் போர்டை டெய்லியுமே க்ளீன் பண்றது ரொம்ப அவசியங்க நான் இன்னைக்கு பீட்ரூட் கட் பண்ணதுனால அதை வச்சு அப்படியே ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கட்டிங் போர்டை நல்ல டீப் க்ளீன் பண்றதுக்கு நமக்கு தேவையானது மூணே பொருட்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அடுத்து அதுல வினிகர் ஊத்திக்கோங்க எந்த வினிகர் இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுல ஒரு ஸ்பூன் சபீனா போட்டுக்கோங்க என்கிட்ட சபீனா இருக்கிறதுனால நான் யூஸ் பண்றேன் அப்படி இல்லனா விம் ஜெல் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணையும் நல்லா கலந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் டெய்லியுமே கட்டிங் போர்ட காய்கறி எல்லாம் கட் பண்ணவாட்டி வாட்டி கண்டிப்பா ஒரு டைம் அது சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருங்க அதுல கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி ஈக்களோ கிருமிகளோ படிய வாய்ப்பு இருக்கு சோ எப்ப காய் கட் பண்ணாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா சோப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சிருங்க ஈரமான இடத்துல வச்சிடாதீங்க நல்லா காய வச்சிருங்க நல்லா தேய்ச்சி விட்டாச்சு சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய தான் ஈஸியா அவைலபிளா இருக்கும் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கூட உங்க கட்டிங் போட நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சு விட்டாச்சுங்க இப்போதான் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க வாஷ் பண்ணியாச்சு எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா சோ இந்த அளவுக்கு கிளீனா நம்ம வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணி வைக்கணும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரக்ஷி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்